எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு நிலம் பொது என்ற உரைநடை உலகம் என்ற பாடத்தை நம்ம இப்போ பார்ப்போம். நிலம் பொது பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் எனும் நூலிலிருந்து நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. அமெரிக்கா என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பின மக்களின் தலைவர், அடிமை வாழ்வு முறையை மாற்றியவர். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர். அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். அப்பகுதியில் இயற்கை வளங்கள் சிதையாமல் பாதுகாக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தை இப்பாடத்தில் தரப்பட்டுள்ளது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும்? இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு மிகவும் புனிதமானதாகும். மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பித் திரியும் பூச்சி வகைகளும் எம் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. நறுமணம் மிகுந்த மலர்கள் எமது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். பசும்புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம். நறுமணம் மிகுந்த மலர்கள் எமது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். பசும்புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் இம்மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்புக்கள் என் பாட்டன்மார்களின் குரல்களேயாகும். இந்த ஆறுகள் யாவும் என் உடன் பிறந்தவர்கள். இவர்கள்தான் எமது தாகத்தை தீர்க்கிறார்கள். எம் மக்களுக்கும் எம் குழந்தைகளுக்கும் உணவளிக்கின்றனர். நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் மாடுகள் விற்பது போன்றவை. உங்களுடைய கோரப்பசியானது இப்பூமியை கொன்றழித்து பாழாக்கி அதை பாலைவனமாக்கிவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கும் உள்ளது. நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. உங்கள் நகரங்களில் காட்சிகளெல்லாம் எமது செவ்விந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன. எங்கும் எப்பொழுதும் மாசுபாடு நிறைந்ததாகவே உள்ளது. நீங்கள் வாழும் இடத்தில் இலைகளின் ஓசைகளையோ பூச்சி இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. மகிழ்ச்சியூட்டும் ராகூவர் பறவைகளின் ஒலிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையும் கேட்காத வாழ்வென்ன வாழ்வு? அமைதியான குளத்தில் முகத்தை முகர்ந்து வரும் தென்றலின் இன்னோசையையும் நடுப்பகலின் பெய்யும் மழையால் வரும் மண் வாசனையையும் நுகர்வதையே இம்மக்கள் விரும்புவார்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் ஆகிய எல்லாவற்றிற்கும் காற்று பொதுவானது. எங்கே சென்றன மலைக்கழுகுகள்? விரைவாக ஓடக்கூடிய மட்டை குதிரைகள், புதர்காடுகள் இவையெல்லாம் எங்கே சென்றன? இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகளையும் வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள். அமைதியான குளத்தில் முகத்தை முகர்ந்து வரும் தென்றலின் இன்னோசையையும் நடுப்பகலின் பெய்யும் மழையால் வரும்
மண் வாசனையையும் நுகர்வதையே இம்மக்கள் விரும்புவார்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் ஆகிய எல்லாவற்றிற்கும் காற்று பொதுவானது. எங்கே சென்றன மலைக்கழுகுகள், விரைவாக ஓடக்கூடிய மட்டை குதிரைகள், புதர்காடுகள், இவையெல்லாம் எங்கே சென்றன? இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகளையும் வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள். நிலத்தை நேசியுங்கள், இயற்கை நாம் எல்லோரையும் நேசிப்பது போல. நன்றி, வணக்கம்.